தந்தை பெரியார் என்பதற்கு மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டுமென்றால் சுயமரியாதை பகுத்தறிவு என்றுதான் சொல்ல வேண்டும். இந்தியா விடுதலை என்று கொண்டாடிய பொழுது மண்ணிற்கு விடுதலை கிடைத்து பயனில்லை, மனிதர்களுக்கு விடுதலை வேண்டும் என்று அதை துக்கநாள் என்று அறிவித்தார். இன்று நடப்பது ஏதோ சனாதன போராட்டம் அல்ல, அது வெறும் மேல் பூச்சு, அவ்வளவுதான். இன்று நடப்பது உண்மையிலேயே ஆரிய திராவிட போராட்டத்தின் உச்சக்கட்டம். ஆரியர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? இன்று மிகவும் பெருமையாக பாரத் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இந்தியா என்பது ஆங்கிலேயர் தந்த பெயர். பாரத் என்ற பெயர் எங்கிருந்து வந்தது என்று ஆராய்ச்சியாளர்களை கேட்டு பாருங்கள். அது ஈரானியன், அங்கிருந்து வந்தது. அவர்கள் வந்த பொழுது அந்த பாரத்னா என்ன பொருள் என்று கேட்டு பாருங்கள். அதெல்லாம் அறிஞர்கள் சொல்லுவார்கள். அறிஞர்களிடம் கேட்டு பாருங்கள். இந்தியா ஆங்கிலேயர் கொடுத்தது என்றால் பாரத் அது வந்து ஈரானியன் கொடுத்த பெயர். சனாதனம் எங்கிருந்து வந்தது? சனாதனம் என்றால் என்ன? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற தத்துவத்திற்கும், நால்வர்ண தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பதற்கும் உள்ள வேறுபாடு. அண்ணன் தம்பி எத்தனை பேர் நீதிபதிகளாக இருக்கிறார்கள்? ஒரு குடும்பத்தில் எனக்கு தெரிந்து 15-20 நீதிபதிகள் இருக்கிறார்கள் என்றால் இதெல்லாம் என்ன சாதாரணமா? இதையெல்லாம் கேட்காதவர்கள் நம்மை உளவு தொழிலுக்கு போக வேண்டும், அப்பன் செய்த தொழிலையே செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்கிறார்கள் தவிர, இதில் என்ன வேதனை என்று கேட்டால், இதை புரிந்து கொள்ளாத நமது படித்து பட்டமாகி என்று சொல்லிக் கொள்கின்ற பார்ப்பனர் அல்லாத மற்றவர்கள் புரிந்து கொள்வதுதான், எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்பதை பார்ப்பதுதான் வேதனையாக இருக்கிறது. இவர்களுக்கு அல்லவா ரோசம் வேண்டும். நமக்கு கீழே யார் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து பெருமை அடைபவர்கள், நமக்கு மேலே யார் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து கோபமடையவில்லை என்பதுதான் தந்தை பெரியாரின் பெரிய கவலை. அது இன்று நம்முடையே படித்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் நான் வார்த்தைகளை சரியாக பயன்படுத்த விரும்புகின்றேன். படித்தவர்கள் என்று சொல்பவர்கள் எல்லாம் அறிவாளிகள் அல்ல, பகுத்தறிவு உள்ளவர்தான் அறிவாளி. அதை நம்முடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சிந்தித்தால் இந்த சிந்தனைக்கு விடை கிடைக்கும். உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். இது சிறப்பு நேர்காணல். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களினுடைய 145th பிறந்த நாள் விழா உலகெங்கும் உள்ள தமிழ் பெருமக்களினால் இன்றைக்கு பெருவாரியாக கொண்டாடப்படுகிறது. ஒரு சமூகம் அந்த சமூகத்தினுடைய பரிணாம வளர்ச்சியில் ஒரு குறியீடாக, தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக, இன்றைக்கும் அந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்கள் குறித்து இன்றைக்கு நம்மோடு ஒரு சிறப்பு விருந்தினர். இன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் ஏன் தேவை பெரியார் என்கிற பல விஷயங்களை உரையாடுவதற்காக நம்மோடு பெரியார் பன்னாட்டு அமைப்பு அமெரிக்கா எனும் மாபெரும் அமைப்பினுடைய அமைப்பு என்பதை தாண்டி இயக்கமாக இன்றைக்கு பரிணமித்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்பினுடைய நிறுவனர், மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா திருமிகு சோம இளங்கோவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம், வாழ்த்துக்கள். தமிழ் குரல், அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் அனைவருக்கும் தந்தை பெரியார் அவர்களின் 145th பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. முதல்ல பல்வேறு அலுவல்கள் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் என்பதை தாண்டி மற்ற நேரத்திலுமே முடுக்கடிக்கு இடையில தான் பயணங்கள் போய்கொண்டே இருப்பீர்கள். அதற்கிடையில இணைந்தமைக்கு முதல்ல நன்றி. நான் நேரடியாக என்னுடைய கேள்வியை ஐயா கிட்ட வைக்கிறேங்க. எந்த காலத்திற்கும் பெரியார் ஏன் தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்றைக்கு பெருகி வரும் பல்வேறு விதமான மாறுதல்களுக்கு நம்ம உட்பட்டு இருக்கும் போது கூட இளைய தலைமுறை ஏன் தந்தை பெரியாரை இறுக்கமாக பற்றி கொள்ள வேண்டும்? தந்தை பெரியார் என்பதற்கு மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும் என்றால் சுயமரியாதை பகுத்தறிவு என்றுதான் சொல்ல வேண்டும். சுயமரியாதையும் பகுத்தறிவும் மனிதனுக்கு என்றென்றும் தேவை. நேற்றைய தேவை, இன்றைய தேவை, நாளைய தேவை. அதனால்தான் தந்தை பெரியார் அவர்கள் தேவைப்படுகின்றார் என்று அனைத்து உலக மனிதர்களும் சுயமரியாதையுடனும் பகுத்தறிவுடனும் வாழ்கின்றார்களோ அன்று பெரியார் ஓய்வு பெற்றுக் கொள்ளலாம். இன்றைக்கு பெரியார் அவர்கள் மிக நிச்சயமாக ஏன் தேவை என்கிற புள்ளியை தொட்டிருக்கிறீங்க. இளைய தலைமுறையிடம் பெரியார் போதுமான அளவிற்கு போய் சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு நீங்க பார்க்கிறீங்களா? அதற்கான பணிகள் பெரும் பணி அப்படின்னாலும் கூட இளைய தலைமுறை எந்த அளவுக்கு பெரியார் அவர்களை உள்வாங்கி இருக்கிறார்கள்? மிகவும் அருமையாக உள்வாங்கி இருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக இங்கு அமெரிக்காவிலே இங்குள்ள குழந்தைகளுக்கு நாங்கள் ஒரு போட்டி நடத்தினோம். பல போட்டிகள், பேச்சு போட்டி, எழுத்து போட்டி எல்லாம். இதில் ஓவிய போட்டி நடத்தினோம். அந்த ஓவியத்திலே தந்தை பெரியாரின் கருத்துக்களை உள்வாங்கி சமநீதி, பெண்ணுரிமை என்பதையெல்லாம் பற்றி
குழந்தைகள் ஓவியம் தீட்டியிருக்கிறார்கள் என்றால் அதை புரிந்து கொள்ளாமல் ஓவியம் தீட்ட முடியுமா? எனக்கே மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. குழந்தைகள் இவ்வளவு தூரம் புரிந்து கொண்டு இவ்வளவு அருமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார்களே என்பதை. ஆகவே இன்றுள்ள குழந்தைகள் மிகவும் பகுத்தறிவு உள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள். என்னதான் பெற்றோர்கள் கெடுக்க முனைந்தாலும் அவர்கள் கேட்கும் கேள்விகள் நம்மை துளைப்பதாக இருக்கின்றது. ஆகவே தந்தை பெரியார் வாழ்கிறார், இளம் வயதிலே அவருடைய கருத்துக்கள் செல்கின்றன என்பதுதான் உண்மை. கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று தயார்படுத்திய ஒரு தலைவராகத்தான் நம் தந்தை பெரியார் அவர்களை பார்க்க முடியும். நான் சொல்வதை அப்படியே நம்பி விடாதீர்கள், உங்களுடைய அறிவுக்கு பொருந்துகிறதா என்பதை நீங்க ப்ராசஸ் பண்ணுங்க. ரொம்ப குறைவானவர்கள் தான் அப்படி நம்ம வரலாறு நிலைகளும் பார்த்தால் புரட்சியாளர்களாக, அறிஞர்களாக, இயக்கவாதிகளாக இருந்தவர்கள். அதுல கண்டிப்பா பெரியார் அவர்களும் அப்படின்றது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடிகிறது. இன்றைக்கு இப்ப நீங்க உங்களுடைய பயணங்கள்லயுமே நீங்க பார்த்திருக்கலாம், பெண்களுக்கான இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கான உரிமைகளை நோக்கி ஒரு பெரும் பயணம் வந்திருக்கிறார்கள். இன்னும் போக வேண்டிய தூரம் கூடுதலாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் பெண்கள் குறிப்பாக அவர்கள் சுயாதீனமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பெரியார் எந்த இடத்தில் தேவைப்படுகிறார் அப்படின்னு பாக்குறீங்க? பெரியாரின் பெண் ஏன் அடிமையானால் நூல் பிரெஞ்சு மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது. அதை நான் ஒரு பிரெஞ்சு பேராசிரியரிடம் கொடுத்தேன். அவர் படித்துவிட்டு சொன்னார், என்னால் நம்ப முடியவில்லை என்றார். இது வந்து 1920-30களிலேயே சொன்னார் என்கிறாய். அவர் எந்த பல்கலைக்கழகத்திலும் பட்டம் வாங்கவில்லை என்கிறாய். பிரெஞ்சு நாட்டு புரட்சிக்கு பெயர் போனது. அங்கேயே இந்த கருத்துக்கள் இன்றைய காலகட்டத்திலே கூட புரட்சி கருத்துக்களாக இருக்கின்றன. அவற்றை முழுதுமாக கடைபிடிக்க முடியுமா என்றால் முடியாது என்று தான் நான் சொல்வேன் என்று ஆச்சரியப்பட்டார். இன்று கருப்பு சட்டை போட்ட சுயமரியாதை தோழர்களே கூட முழு பெண்ணுரிமையை ஒத்துக்கொண்டு நண்பர்களாக வாழ்கிறார்களா என்றால் ஓரளவுக்கு வாழ்கிறார்கள் என்று தான் சொல்லலாம். 100-க்கு 100 வாழ்கிறார்களா என்றால் இல்லை என்பது தான் பதில். அந்த 100-க்கு 100 நண்பர்களாக வாழ்வோம், பகிர்ந்து கொள்வோம் என்ற நிலை என்று வருகிறதோ அன்றுதான் பெண் உரிமை கிடைத்ததாக நினைக்கலாம். தந்தை பெரியார் அவர்களிடம் மிகவும் உலக புகழ் பெற்ற சந்திரசேகர் என்ற ஐக்கிய நாட்டு அறிஞர், ஐக்கிய நாட்டில் வேலை செய்த அறிஞர் வந்து கேள்வி கேட்டார் தந்தை பெரியாரிடம். அவர் கருத்தடையை பற்றி இந்தியாவில் மிகவும் பரப்பி வந்தவர். மற்றவர்களெல்லாம் எதிர்த்தபோது தந்தை பெரியார் மட்டும்தான் ஆதரித்தார். அதனால் அவரிடம் வந்து உட்கார்ந்து கேட்டார், நீங்கள் பெண்ணுரிமைங்கிறீங்களே, என்னதான் பெண்ணுரிமை வேண்டும் சொல்லுங்க அப்படின்னு. பெரியார் மிகவும் எளிதாக சொன்னார், ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் வேண்டாங்க, ஆண்களுக்கு என்னென்ன உரிமை இருக்கோ அதெல்லாம் வேணுங்க, அவ்வளோதாங்க அப்படின்னாரு. அவர் சிரித்து விட்டார். இவ்வளவு எளிதாக இவ்வளவு பெரிய கருத்தை இதுவரை யாரும் எனக்கு சொன்னதில்லை என்று ஆச்சரியப்பட்டார். அதுதானே உண்மை, நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பாக ஐயா, ஒரு பெரும் கனவு அப்படிங்கிறத தாண்டி அதற்கான வரைவு, திட்ட வரைவு என்னங்கிறதையுமே கொடுத்தவர் தான் ஐயா. அந்த சமத்துவம் அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க ஏன் பாலின வேற்றுமையை கொண்டு வருகிறீர்கள், எல்லா இடத்திலும் எல்லாருக்குமானது அப்படிங்கிறது பாலின ரீதியிலாகவும் சரி, சாதி என்கிற வர்ணாசிரம படிநிலைகளிலும் சரி, சமத்துவத்திற்கான அந்த படிநிலைகள், அந்த தடுப்புகளை உடைத்து எறியுங்கள் அப்படின்னு நிச்சயமாக பதிவு செய்தவர். பதிவு செய்ததை தாண்டி அதற்கு நம்மை தயார்படுத்தியவராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறதுல இருவேறு கருத்துக்கள் வந்துவிடுமா? நான் ஒன்றை பெருமையாக உங்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்று இங்கு அமெரிக்காவிற்கு வரும் தமிழ் இளைஞர்கள், மற்ற இந்திய இளைஞர்கள் கூட இங்கு வந்து ஆணும் பெண்ணும் சரியாக வேலை செய்து வீட்டு வேலைகளை, குழந்தை பராமரிப்பு, குழந்தைக்கு டயப்பர் மாற்றுவது முதல் எல்லாம் சரிசமமாக செய்து தந்தை பெரியார் கண்ட கனவுகள் இன்று அமெரிக்காவிலே நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை என் கண் முன்னாலேயே பார்க்கின்றேன். மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நிச்சயமாக பகிர்மானம் அப்படிங்கிறது, அந்த பகிர்தல் பங்கிடுதல், அது எந்த பணியாக இருந்தாலும் சரி, அது ஒரு குடும்ப அமைப்பாக இருந்தாலும் சரி, சமூக அமைப்பாக இருந்தாலும் சரி, அப்படிங்கிற சமத்துவத்தை தொட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கும் கூட தொடர்ந்து நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம், நிலாவுக்கு அனுப்பிட்டோம் ஏவுகணைகளை அப்படிங்கிற லெவலுக்கு தான் நம்ம பேசினாலும் கூட, மற்றொரு புறம் சனாதனத்திற்கு ஆதரவான குரல் என்பது ஒலித்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் சனாதனத்தை எதிர்ப்பது என்பதே இந்து மத துவேஷம் என்கிற இடத்தை நோக்கி நகர்த்துகிறார்கள். அந்த சூழல் இன்றைக்கு
வருத்தம் கொள்ள செய்வதாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. நீங்க இந்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி பாக்குறீங்க? தந்தை பெரியார் அவர்கள் எதையுமே அதன் ஆணிவேர் என்று சொல்ல ரூட் காஸ் அதை கண்டுபிடித்து அதை நீக்குவதில்தான் அவருடைய போராட்டங்கள் நிகழ்ந்தன. ஜாதி ஒழிப்பு என்பதற்கு சட்டத்தை எரித்தார். விடுதலை என்று வந்த பொழுது, இந்தியா விடுதலை என்று கொண்டாடிய பொழுது, மண்ணிற்கு விடுதலை கிடைத்த பயனில்லை, மனிதர்களுக்கு விடுதலை வேண்டும் என்று அதை துக்கநாள் என்று அறிவித்தார். இன்று நடப்பது ஏதோ சனாதன போராட்டம் அல்ல, அது வெறும் மேல் பூச்சு அவ்வளவுதான். இன்று நடப்பது உண்மையிலேயே ஆரிய திராவிட போராட்டத்தின் உச்சக்கட்டம். ஆரியர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? இன்று மிகவும் பெருமையாக பாரத் என்று சொல்லிக்கொள்கிறார்கள். இந்தியா என்பது ஆங்கிலேயர் தந்த பெயர். பாரத் என்ற பெயர் எங்கிருந்து வந்தது என்று ஆராய்ச்சியாளர்களை கேட்டு பாருங்கள். அது ஈரானியன், அங்கிருந்து வந்தது. அவர்கள் வந்த பொழுது அந்த பாரத்னா என்ன பொருள் என்று கேட்டு பாருங்கள். அதெல்லாம் அறிஞர்கள் சொல்லுவார்கள். அறிஞர்களிடம் கேட்டு பாருங்கள், இந்தியா ஆங்கிலேயர் கொடுத்தது என்றால் பாரத் அது வந்து ஈரானியன் கொடுத்த பெயர். சனாதனம் எங்கிருந்து வந்தது? சனாதனம் என்றால் என்ன? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற தத்துவத்திற்கும், நால்வர்ண தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பதற்கும் உள்ள வேறுபாடு, பெண்கள் எப்பொழுதுமே அடிமையானவர்கள்தான் என்பது, இதெல்லாம் சனாதனம் இது இல்லை என்று அந்த அறிஞர்கள் வந்து காட்டட்டும். சனாதனம் என்பது ஒரு பெரும் வார்த்தை அல்ல, ஆரிய திராவிட போராட்டத்தின் உச்சக்கட்டம். இது உலகெங்கும் இருக்கிறது, இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கிறது. அதில் ஓரளவிற்கு மற்ற நாடுகளில் வெளியே வந்துள்ளது. இந்தியாவில் இன்னும் அந்த அடிமைத்தனத்தையே கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் போராட்டம். சனாதனம் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு விஷயத்தை, ஒரு பார்வையை, ஒரு விளக்கத்தை கொடுக்கிறீர்கள். அதை ஆதரிக்கிறவர்களும் கூட அதுக்கு பல விதமான விளக்கங்களை கொடுக்கிறார்கள். அப்ப அடிப்படையில அது சரின்னு ஆதரிக்கக்கூடியவர்கள் இன்னும் கூடுதலா அதுல உள்ளார்ந்து அந்த துறைக்குள்ள போய் பயணித்திருக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை என்னும் போது போதுமான விளக்கத்தை சொல்லுவதிலேயே அவர்களுக்கு தயக்கம், பிரச்சனை இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய சுயமரியாதை போராட்டத்தை தொடங்கிய பொழுது அவருடைய நண்பர்கள் எல்லாம் தடுத்தார்கள். இது நீ தோல்வியடைய போகின்றாய், உன்னால் வெற்றி காண முடியாது என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், நான் ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி நான் போராடுவேன் என்று. ஏன் அவர் போராட வேண்டும்? அவர் பெரிய செல்வந்த குடும்பத்திலே மிகவும் சிறப்பாக வாழ்ந்தவர். அவர் கண் முன்னால் கண்ட அநியாயங்களை பார்த்து எவ்வளவோ பாரட்லாக்களும் படித்தவர்களும் அறிஞர்களும் இருந்தும் அவர்களும் இந்த அடிமைத்தனத்திற்கு ஆளாகி ஒரு காலத்திலே தமிழில் மூன்று எழுத்து தவிர மீது எல்லாமே சமஸ்கிருதத்திலிருந்து தான் வந்தது என்பதை தமிழ் அறிஞர்களே ஒத்துக்கொள்ளும் அளவிற்கு வந்துவிட்டார்கள். அப்பொழுது தோன்றியது தான் இந்த போராட்டம். ஆகவே படிப்பிற்கும் பகுத்தறிவிற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்பதுதான் இன்றைய முக்கிய கேள்வி. எத்தனை படித்தவர்கள், எத்தனை பெரிய பதவிகளில் இருப்பவர்கள் இன்று வடநாட்டிலே நீங்கள் சர்வசாதாரணமாக பார்க்கலாம். எங்கே போனாலும் ஒரு பெரியவராக இருப்பார், அவர் ஒரு சிறியவர்களை பார்த்து காலை தொட்டு கும்பிட்டு ராம் ராம் என்பார். நமது தமிழ்நாட்டிலும் இது ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்தது. அடுத்தவர் காலை தொட்டு கும்பிடுவதும் முருகா ஏதோ வாழ்த்து சொல்வதும் அதெல்லாம் இருந்தது. இன்று அது சர்வசாதாரணமாக நீங்கள் பார்க்கலாம். டெல்லிக்கு சென்றீர்கள் என்றால் யாரும் யாரை சந்தித்தாலும் உடனே காலை தொட்டு கும்பிட்டு ராம் ராம்பா. இன்று தமிழ்நாட்டில் அது நடக்குதா? ஐயா, ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் அதில் சேர்த்துடுறேன். நேற்றைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம், நேற்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி சொல்லியிருக்கிறாரு, நாம் பிள்ளையா சின்ன பிள்ளையா இருந்தப்ப எங்க ஆசிரியர் பள்ளியில படிச்சப்ப அவர் காலை நான் அமைக்கி விட்டு சேவை செஞ்சிருக்கேன் அப்படின்னு. இப்ப நேற்றைக்கு மலரும் நினைவுகளை தேவையில்லாம கொண்டு வந்து அவர் நினைவுபடுத்தியிருக்கு. அவர் யாரை கால் யார் காலை கழுவி குடிக்கின்றார் என்பது நமக்கு பிரச்சனை அல்ல. அவர் யாருடைய காலை வேண்டுமானாலும் கழுவி குடிக்கட்டும், அது தனிப்பட்ட முறையில் அவருடைய பிரச்சனை. அவர் இதை தமிழ்நாட்டிலே வந்து சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் எரிகிறது. எவ்வளவோ போராடி பெற்ற உரிமைகளை இவர் ஏதோ ஒரு பதவி என்று அந்த பதவிக்கு உரிமையே இல்லாத உரிமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் செய்யும் அநியாயங்களை வேறு மாநிலமானால் இவ்வளவு தூரம் பொறுத்து கொண்டே இருக்க மாட்டார்கள். தமிழ்நாடு பொறுமையின் பூமி என்பதனால் அதை பொறுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அந்த மாறுதல்கள் அப்படிங்கறத குறித்து நீங்க பேசியிருந்தீங்க.
ஒரு பார்வை விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்பட்டு கொண்டே வருகிறது. கடந்த காலத்துல வழி வழியாக உங்களுக்கு இதுதான் விதிக்கப்பட்டது, நீங்களே இந்த தொழில் தான் செய்யணும், உங்களுக்கு கல்வி கூடாது என்று பரம்பரை பரம்பரையாக தொழிலை கடத்த வேண்டும் என்று நினைத்த ஒரு சாரார் இருக்கிறார்கள். இந்த பக்கம் இன்றைக்கு திராவிட கருத்தியலாளர்கள் அவர்கள் தலைமுறை தலைமுறையாக குடும்பம் குடும்பமாக திராவிட கருத்தியல்ல வரும் பொழுது அது அரசியலாக இருந்தால் வாரிசு அரசியல், இல்லைன்னா இயக்கத்தை நீங்க குடும்பத்துக்குன்னு கொண்டு போறீங்க என்கிற விமர்சனத்தை அதே சாரார் வைக்கிறார்கள். யார் உன் குடும்பத்துக்கு பரம்பரைக்கு இதுதான் விதிக்கப்பட்டதுன்னு சொன்னார்களோ, இன்றைக்கு திராவிட ரீதியாக நான் இங்க பண்ணும் பொழுது அதை வந்து வாரிசு அரசியல்னு வைக்கிறதோ அல்லது இயக்கத்தையே அபகரித்துட்டு ஒரு குடும்பம் நடத்துகிறது என்று சொல்வதை எப்படி பார்ப்பது? இது உலகெங்கும் உள்ள பிரச்சனை, இது தமிழ்நாட்டிற்கோ இந்தியாவிற்கோ மட்டும் உள்ள பிரச்சனை. இன்று அமெரிக்காவில் கென்னடி ஃபேமிலி இருக்கிறது, அந்த கென்னடி ஃபேமிலியை நாம் மாற்ற முடியுமா? புஷ் ஃபேமிலி, அவர்கள் இரண்டு தலைவர்கள் வந்தார்கள், அதை மாற்ற முடியுமா? யார் யார் முடியுமோ அவர்கள் வருகிறார்கள். இப்போ நான் மருத்துவராக இருந்தால் என் குழந்தைகள் மருத்துவராக வருவது எளிது, என்னுடைய இரண்டு குழந்தைகள் மருத்துவர்களாக இருக்கின்றார்கள். இதே என்னுடைய மற்ற மருத்துவர் இல்லாத குடும்பங்களில் பார்த்தால் மிகவும் கடினமாக உழைத்து தான் வர வேண்டியிருக்கின்றது. ஆகவே சினிமா துறையில் இருப்பவர்கள் சினிமா துறையில் இருப்பார்கள், வழக்கறிஞர்களாக எத்தனை பார்ப்பனர்கள் மூன்று நான்கு தலைமுறைகளாக வழக்கறிஞர்களாக இருக்கிறார்கள், நீதிபதிகளாக இருக்கிறார்கள், அவர்களையெல்லாம் பார்த்து கேட்கிறார்களா? இந்த கேள்வியை அவர்களிடமெல்லாம் கேட்க வேண்டும். அண்ணன் தம்பி எத்தனை பேர் நீதிபதிகளாக இருக்கிறார்கள்? ஒரு குடும்பத்தில் எனக்கு தெரிந்து 15-20 நீதிபதிகள் இருந்திருக்கிறார்கள் என்றால் இதெல்லாம் என்ன சாதாரணமா? இதையெல்லாம் கேட்காதவர்கள் நம்மை உளவு தொழிலுக்கு போக வேண்டும், அப்பன் செய்த தொழிலையே செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்கிறார்கள் தவிர, இதில் என்ன வேதனை என்று கேட்டால், இதை புரிந்து கொள்ளாத நமது படித்து பட்டமாகிய என்று சொல்லிக்கொள்கின்ற பார்ப்பனர் அல்லாத மற்றவர்கள் புரிந்து கொள்வதுதான், எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்பதை பார்ப்பது தான் வேதனையாக இருக்கிறது. இவர்களுக்கல்லவா ரோசம் வேண்டும், நமக்கு கீழே யார் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து பெருமை அடைபவர்கள், நமக்கு மேலே யார் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து கோபமடையவில்லை என்பதுதான் தந்தை பெரியாரின் பெரிய கவலை. அது இன்று நம்முடையே படித்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் நான் வார்த்தைகளை சரியாக பயன்படுத்த விரும்புகின்றேன். படித்தவர்கள் என்று சொல்பவர்கள் எல்லாம் அறிவாளிகள் அல்ல, பகுத்தறிவு உள்ளவர்தான் அறிவாளி. அதை நம்முடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சிந்தித்தால் இந்த சிந்தனைக்கு விடை கிடைக்கும். மனித சமூகத்திற்கு என்று ஒரு உளவியல் இருக்கிறது. அவங்க பரிணமித்து அடுத்தடுத்த நிலைக்கு வரும் பொழுது அவர்களுக்கு படிநிலைகளில், எந்த படிநிலையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் மேல்நிலையில் இருக்கிறவர்களை இவங்க ஒரு வாய்ப்பு வந்து உரிமைகள் கிடைத்து மேலே வரும் பொழுது போல செய்தல் செய்யக்கூடிய இடத்திற்கு போகக்கூடிய ஒரு உளவியல் இருக்கிறது. பார்ப்பனர் அல்லாதோர் அப்படிங்கிற நிலையிலிருந்து கல்வி உரிமை பெற்று வேலை உரிமை பெற்று அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகக்கூடியவர்கள் இன்னமும் அதே நிலையில் இருக்கக்கூடிய மற்றவர்களை கை தூக்கி விடுகிறார்களாங்கிற ஒரு கேள்வியும், அவர்கள் அங்க போயிட்டு பார்ப்பனர்களுடைய வாழ்வியலை போலவே போல செய்தல் என்பதற்குள் சிக்கிக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மிகவும் எளிதானது. நாமெல்லாம் வளர்ந்த பொழுது சினிமா நடிகர்களை பார்த்து அவர்களை போல் பேசவும் நடிக்கவும் கற்றுக்கொண்டுதான் வாழ்ந்தோம். இன்று இவர்கள் செய்வது அதேதான். ஒரு தாழ்த்தப்பட்டவர் ஒரு பார்ப்பன பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் அவர் பாதி பார்ப்பனர் அல்லது முழு பார்ப்பனர் ஆகிவிடுகின்றார். அதுதான் நாம் நேரே பார்க்கக்கூடிய என்றும் நடக்கிறது. இதிலே நாங்களெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டு அதில் உள்ள பயன்களை அடைந்து இந்த படிப்பு பதவிகளை பெற்றிருக்கிறோம் என்று உரிமையுடன் பெருமையுடன் சொல்லிக்கொள்வதில் எந்த வெட்கமும் இல்லை. இதை நம்முடைய தலைமுறையினர் சொல்வதில்லை. இன்று நம்முடைய தலைமுறையினரே இடஒதுக்கீட்டை எதிர்த்து பேசுகின்றார்கள் என்றால் நாம் செய்ய தவறியதை உணர வேண்டும். இன்று பெரிய பதவிகளில் இருப்பவர்கள், பெரிய நிலையிலே இருப்பவர்கள் தாங்கள் பார்ப்பனர்கள் என்று நடிக்கிறார்கள். அந்த நடிப்பு அவர்களுக்கும் கெடுதல், அவருடைய வருங்கால தலைமுறைக்கும் கெடுதல் என்பதை புரிந்து கொள்ள மறுக்கின்றார்கள். அதை புரிந்து கொள்ள வைப்பதுதான் நம்முடைய பெரிய வேலை. இன்றைக்கு மாறி வரும் சூழல்ல வீடுகளிலேயே உரையாடல் என்பது குறைந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அடுத்தடுத்த தலைமுறை தங்களுடைய முந்தைய தலைமுறையோடான அந்த உரையாடல் அப்படிங்கிறது கடந்த காலத்தில் இருந்ததை போல இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை. இந்த நிலையில கருத்தியல் சார்ந்த விஷயங்களை பேசுவதற்கு விவாதிப்பதற்கு அதுக்கான இடத்தை வீடுகள் உருவாக்கி இருக்கிறதா? ஒரு ஒரு அந்த ஒரு கருத்து பரிமாற்றம் நடக்குதா இன்னமும்? இன்றைய காலகட்டத்திலே இளைஞர்கள் அறிவுரைகளை ஏற்பதில்லை.
எங்கள் வீட்டிலேயே என்னுடைய மகள் வந்து நாம் நன்றாக பழக வேண்டுமென்றால் நீங்கள் அறிவுரை கொடுப்பதை நிறுத்துங்கள், எங்களை எங்கள் முறையிலே வாழ விடுங்கள் என்று தான் சொல்கிறார்கள். இங்கு வளரும் குழந்தைகளிடம் அவர்கள் கேட்கும் கேள்விக்கு நான் ஏதாவது ஒரு மழுப்பல் பொய் சொல்லிவிட்டேன் என்றால் என்னை நம்பவே மாட்டார்கள். இன்று குழந்தைகள் கேள்வி கேட்கின்றார்கள், பெரியவர்களுக்கு பதில் சொல்ல நேரமில்லை, பொறுமையில்லை, கருத்து ஆழமும் இல்லை. இன்று குழந்தைகள் கேட்கும் கேள்விகள் மிகவும் கருத்தாளமிக்க கேள்விகள். நீங்கள் பட்டிமன்றங்கள் நிகழ்ச்சிகள்லாம் பார்க்குறீங்க, வர்ற குழந்தைகள்லாம் என்ன போடுறாங்க பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல அந்த பெற்றோர்களுக்கு தகுதி இருக்கிறதா என்பதே என்னுடைய முதல் கேள்வி. பலருக்கு அந்த கருத்தே தெரியாத அளவிற்கு கேள்விகள் கேட்கின்றார்கள். ஆகவே இது வந்து ஒரு குடும்ப பிரச்சனை என்பது குடும்பத்தின் உறவுகள் அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறதா இல்லையா என்பது கேள்விக்குரியது தான். அது உலகெங்கும் உள்ளது தான். இந்த உலகமே எங்கெங்கும் இருக்கிறார் என்று சொன்னதெல்லாம் போய் இன்றைக்கு கைபேசியில் தான் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி ஒரு வார்த்தை ஆம்னிபொட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது என்னான்னு கேட்டால் கைபேசி தான். அது வந்து சிறு குழந்தை சாப்பிடுவதிலிருந்து எல்லாத்தையும் ஆட்சி செய்கிறது. ஆகவே நாம் அதை குறையாக சொல்லக்கூடாது. நாம் முயற்சி செய்ய வேண்டும், குழந்தைகளுடன் தனியாக உட்கார்ந்து பேச வேண்டும். இன்று பள்ளிக்கூடத்தில் என்ன செய்தாய், படித்தாயா, ஆசிரியர் என்ன சொன்னார், கேட்டாயா என்று ஒரு 5 மணித்துளிகள் 10 மணித்துளிகள் கேட்காத பெற்றோர்களே இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து. இதை சொன்னால் எத்தனை பேர் ஒத்துக்குவாங்க? ஒத்துக்கொள்ள வைக்கணும், அதுதான் நம்முடைய கடமை. நீங்களாம் ஊடகத்தில் இருக்கிறீங்கன்னா ஊடகத்தில் சொல்லணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது, அந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு 10 மணித்துளிகள் கூட உங்கள் குழந்தைகளோட செலவழிக்கலைன்னா உங்களுடைய வாழ்க்கையின் பயனே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளாம் திருப்பி திருப்பி சொல்லணும். நாங்கள்லாம் அந்த மாதிரி செஞ்சு வளர்த்தோம், இப்போ இருக்கிறவங்க வளர்க்கலைன்னு சொன்னால் அது நம்மளுடைய கடமை, நம்ம செய்யணும். நீங்கள்லாம் சொல்லணும், சொன்னால் நடக்காது, ஒன்றும் கிடையாது, நடக்கும் கண்டிப்பாங்க. இப்போ நீங்கள் தொட்ட அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு கூடுதலாக ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது. குழந்தைகள் தொடர்ந்து எல்லாவற்றிலும் கேள்வி கேட்கிறார்கள், அதை வந்து தர்க்கம் கேட்கிறார்கள். அதுக்கு அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும், அவர்களுக்கு அதில் திருப்தி வருகிற வரை திரும்ப திரும்ப துணை கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் எனும் பொழுது, இதிகாசம், புராணம், வேதம் இந்த கதைகளெல்லாம் அவங்களுக்கு உட்செலுத்த முடியாத ஒரு இடத்திற்கு பெற்றோர்கள் தள்ளப்படுவார்கள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைக்குரியதா அல்லது அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல? கட்டாயம், கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு எந்த பிள்ளைய நீங்க கோயில் கூட்டிட்டு போனீங்கன்னாலும் அந்த கோயிலில் ஒரு கடவுளுக்கு 2 மனைவிகள் இருக்கிறத பார்க்குது, மற்ற விஷயங்கள்லாம் பார்க்குது, அதெல்லாம் வந்து கேள்வி கேட்கும். அதெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு பெற்றோர்களுக்கு திறமையும் கிடையாது, தகுதியே கிடையாது. முதல்ல அவங்க நம்பிக்கையே என்ன, ஒரு அவங்க அப்பா 2 மனைவி வச்சுருந்தா பிள்ளைங்க ஒத்துக்குமா, அவங்க ஒத்துக்குவாங்களா, கடவுள் வச்சுருக்காருன்னு கேட்டால் ஏன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும்ல? யார் உண்மையான பதில் யார் சொல்கிறா இன்றைக்கி சொல்லுங்கள் பார்க்கலாம். 100ல் 1 யாராவது சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்று நான் உண்மையாக நடந்ததை சொல்கின்றேன், யாரும் நம்ப கூட மாட்டார்கள். ஒரு சிறு குழந்தை, 7 வயது குழந்தை ஊருக்கு போயிட்டு வந்து கேட்குது, யார்கிட்ட, தாத்தா பாட்டிக்கிட்ட கேட்குது. உண்மையாக நடந்ததை நான் சொல்கிறேன். 7 வயசு ஃபுல்ல கேட்குது, உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்குது. இவங்க சொல்கிறாங்க கடவுள்னு இல்லை, ஏதோ ஒரு இது பவர் இருக்குது அப்படிங்கிறாங்க. அங்கே ஊரில் சிலையெல்லாம் இருக்க, அந்த சிலையெல்லாம் நீ நம்புறியா அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க, இல்லை அப்படின்ட்டு. அப்போன்னா என்ன, அந்த சிந்தனை எங்கே இருக்குது? இது யாரும் சொல்லி கொடுத்து கேட்கல, அதான் கேட்குது. இன்று தமிழ்நாட்டில் நீங்கள் குழந்தைகளை கோயில் கூப்பிட்டு போனால் அவங்க கேட்குற கேள்விக்கு எத்தனை பெற்றோர்கள் உண்மையான பதிலை சொல்கிறார்கள் நீங்கள் சொல்லுங்க பாருங்க. சொல்ல வேண்டியது அவங்க கடமையா இல்லையா? மிக நிச்சயமாக ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த நேரத்தில் பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் இணைந்து ஒரு விரிவான உரையாடல், உங்களுடைய நேர பகிர்வுக்கும் கருத்து பகிர்வுக்கும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். ரொம்ப நன்றிங்க ஐயா. இது என்னுடைய கடமையாக நினைக்கின்றேன். வாழ்த்துக்கள், நன்றி.